ஃபீஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கும் சென்னாவும் சேர்த்து நல்ல ஸ்பைசியாகவும் அசத்தலாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு சென்ன மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா வடிவத்தில் நான் செய்கிறேங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய்யும் நல்லெண்ணெய் ரெண்டு எடுத்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறமா நான் அடுத்து வெங்காயம் சேர்க்க போகிறேன். பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் இதில் சேர்க்குறேங்க. இந்த அளவுக்கு பொடிதாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் நல்லா வதங்கும் வெங்காயம். அதனால் நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கிறணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பையே நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு தான் இது எல்லாமே செய்யணும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பையே நம்ம தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் வந்து நான் நல்லா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நான் நல்லா சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போது சில்லி பவுடர் இது ஒரு இரண்டு ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேங்க. இரண்டு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு. அடுத்ததாக குழம்பு மசாலாத்தூள், இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த குழம்பு மசாலாத்தூள். இது ஒரு மூணு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது வதங்கி நல்லா எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகி இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிக்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் கொண்டைக்கடலை இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு பச்சை கொண்டைக்கடலையை அப்படியே நான் போடுறேன். இதை நான் வேக வைக்கலை, அப்படியே ஊற வச்சதை எடுத்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. இப்போது இரண்டு உருளைக்கிழங்கை நல்லா தோலை சீவி அதையும் நான் இதில் கட் பண்ணி இந்த சைஸுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். வேக வச்ச கொண்டைக்கடலை கிடையாது, பச்சை கொண்டைக்கடலை தான். ஊற வச்ச கொண்டைக்கடலையே எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட கொண்டைக்கடலை அளவுக்கு தான் நான் இது எல்லாமே அளவு நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் நல்லா வலுவலுன்னு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அரைச்ச இந்த தேங்காய் முந்திரி பருப்பு விழுத நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு குருமா வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி நம்ம கலக்கி விட்டுறணுங்க. தண்ணி வந்து நம்மளுக்கே தெரியும் அந்த பதத்துக்கு நம்ம அளவாக ஒரு இப்போ நான் இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5-2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். கடைசியாக கரம் மசாலா தூள் இது ஒரு 2 ஸ்பூன் இதையும் நான் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலக்கி நான் குக்கரில் விசில் போட போகிறேன். விசில் வந்து ஒரு 8-9 விசில் நான் போடுறேன். ஏன்னா நான் வேக வச்ச கொண்டைக்கடலை நான் எடுக்கலை, பச்சை கொண்டைக்கடலையே எடுத்திருக்கேன். அதனால் இப்போ மசாலாவோடு சேர்ந்து ஒரு 8 விசில் நல்லா நான் வேக வச்சாச்சு. அப்போ தான் உருளைக்கிழங்கு அந்த சென்னா எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, குருமாவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 8 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா சால்னா. இது வந்து நம்மளுக்கு புரோட்டாக்கு சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், கலக்கி காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த அந்த கொண்டைக்கடலை, உருளைக்கிழங்கு, இந்த மசாலாக்கள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அருமையாக சூப்பராக வந்திருக்குங்க. இந்த குருமா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திருமூலர் சித்தர் அவர்களின் குற்றப்படி உணவே மருந்தே மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள பொருட்களையும் அதனால் அதை நம்ம சாப்பிட்றதுனால குணமாகும் நோய்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்மளுக்கு நுரையீரல் வீக்கம் வந்து சரியாகணும் அப்படின்னா, நுரையீரல் வீக்கம் சரியாகணும்னா நொச்சி இலை எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம நல்லா அரைச்சி அந்த சாரோட பசும் கோமியம் அதையும் கலந்து காலை மாலை இரு வேளையுமே நம்ம அதை சாப்பிட்டுட்டு வரணுங்க. அந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு நுரையீரல் வீக்கம் சீக்கிரமாக குணமடைஞ்சிருங்க. நன்றி.